ஹலோ எவ்வரிவன், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு நாளாக ஜொமேட்டோ இஷ்யூ பெரிய போது ஆரம்பமாக போயிட்டு இருக்கு. இந்த ஜொமேட்டோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த இஷ்யூனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகிட்டாங்க. நாம இந்த வீடியோவில் இது வரைக்கும் இந்த இஷ்யூவில் என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏய், நான் பெத்த மகனே, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு பேரா? நியூமராலஜியோட நியூசன்ஸ் தாங்க முடியலையடா. பெங்களூர்ல ஒரு லேடி ஜொமேட்டோல வந்து ஃபுட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டு கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அந்த ஜொமேட்டோ ஊழியருக்கும் அந்த லேடிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சண்டை கைகளை போயிருக்கும் போயிருக்கு. அந்த லேடியோட மூக்கு வந்து உடஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை போட்டு சோஷியல் மீடியாவை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருந்தாங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரலானதுனால பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ ஊழியரை ஜொமேட்டோல இருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி அந்த ஜொமேட்டோ ஊழியர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 25,000 ரூபாய் ஃபைன் கட்டி பெயில வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப வைரலானதுனால பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஜொமேட்டோ ஊழியர் மேலே. Oh guys, my Zomato order was late and I was talking to the customer care executive and meanwhile the delivery person just did this. He hit me, left me bleeding here and ran off. இது ஒன் பார்ட் ஆஃப் தான் இந்த ரேடியோட ஸ்டோரி. இந்த ஜொமேட்டோ ஊழியர் பேர் பார்த்தீங்கன்னா காமராஜ். இவர் வெளியே வந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் லேட்டாக தான் ஃபுட்டை கொண்டு வந்தேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் சாரி கேட்டுட்டேன். அந்த சாரி அவங்க ஏற்றுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபுட்டு வாங்கி வச்சுட்டு நான் பைசா தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதை எப்படி நீங்கள் பைசா தரமாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சண்டை போட ஆரம்பித்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக திட்ட ஆரம்பித்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சண்டை வாக்குவாதமாகி என்னை செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செருப்பால் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க போய் அவங்க மேலேயே பட்டு மோதிரத்தால் பார்த்தீங்கன்னா அவங்க மூக்கை வந்து உடச்சிக்கிட்டாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ரத்தம் வந்துச்சு. இதே தப்பா ப்ராஜெக்ட் பண்ணி நான் தான் அவங்களை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. யார் மேலும் கம்ப்ளைண்ட் கூட சித்த இல்ல, ஏக்கந்தரே நானும் நன்ன ஜீவன நான் முந்தே நடக்கொண்டு ஹோகபேக்கு ಅಂತ டிசைட் மாடிதே. தயவிட்டு நன் கேஸ் இந்த ஆச்சே பொறுப்பேக்கு நன் கேள்சுக்கு ஹோகபேக்கு ஏக்கந்தரே. இந்த வீடியோ ரொம்ப வைரலானதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஜொமேட்டோ ஊழியருக்கு ஆதரவாக வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, சம்மர் ட்விஸ்ட். இப்போ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இவங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சேனலுக்கு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. எனக்கு கையில வந்து கட்டாயிருக்கு, இந்த கட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆனதுதான், அவர்னாலதான் ஆனதுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க அதே லேடி, அதுல பாத்தீங்கன்னா அந்த கை கட்டி இல்லவே இல்லை. சோ அதுல இருந்தே தெரிஞ்சு இவங்க ஏதோ போய் சொல்ற வராங்கன்னு. இவர் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த லேடி மேலே எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த எஃப்ஐஆரில் அந்த லேடி வந்து எனக்கு ரொம்ப அசிமா திட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் செருப்பால் வந்து தாக்கியிருக்காங்க, போய் புகாரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இதனால போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த லேடி அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ஜொமேட்டோ நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது என்னன்னு தெரியல, இருந்தாலும் அந்த ஊழியருக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் நாங்கள் செலவு பண்ணுறோம், அந்த லேடிக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஜொமேட்டோ நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமராஜ் இது வரைக்கும் 2 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு, 5,000 டெலிவரி கிட்ட கொடுத்துருக்காரு, 4.75 ரேட்டிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லேடி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட இந்த வேலையை பண்ணியிருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி 25,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க. நாம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜொமேட்டோ ஊழியர் மேலே எந்த ஒரு தப்பு இருக்காங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் த சைனிங் ஆஃப் மகேஷ்.